ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃபி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி எப்படி வந்து இன்கம் வந்து பார்க்குறது. நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க, ரெஃபரே இல்லாமல் செல்ஃபாக வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பை பற்றி, வெப்சைட்டை பற்றி ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தேடி தேடி எடுத்து வந்து இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ பண்ணதுக்கான காரணமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து இந்த ஆப்பை பற்றி எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணார், ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் அவர். அவர் வந்து ஹிந்திக்காரு, ஓகேங்களா, ஹிந்தி ஆத்மி. நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன் இந்த ஆப் மூலயமா. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொன்னீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும், நிறைய பேர் வந்து இது மூலயமா ஏர்ன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணார். அதை தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். நிறைய விஷயங்கள்லாம் இந்த ஆப்பில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு சோசியல் மீடியா ஆப்புன்னு சொல்லலாம். ஃபேஸ்புக் எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம், இன்ஸ்டாகிராம் எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம், ட்விட்டர் எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம், ஷேர் சாட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம். நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லைக்கு கிடைக்கும், கமெண்ட் கிடைக்கும். ஆனால் அதே ஃபோட்டோவை இந்த இடத்துல நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பணமும் கிடைக்குது, லைக்கும் கிடைக்குது, ஷேரும் கிடைக்குது, கமெண்ட்டும் கிடைக்குது. அப்படிங்கிற போது ஏன் நம்ம வந்து பண்ணக்கூடாது? பணம் சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு தான் பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கோம். ஒரு ஃபோட்டோ மூலயமா நம்மளுக்கு கேஷ் கிடைக்குது அப்படின்னா நம்ம ஏன் பண்ணக்கூடாது? ஒரு ஃபோட்டோ லைக் போடுறீங்க, அது மூலயமா அவங்க காசு கொடுக்குறாங்க. ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறீங்க, அதுக்கு காசு கொடுக்குறாங்க. ஒரு வீடியோ வந்து அப்லோடு பண்ணுறீங்க, எவ்வளோ சோசியல் மீடியாவில் டிக்டாக்ல, ஷேர் சாட்டில், மோஜில் எவ்வளோ வீடியோஸ் டெய்லி அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. உங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணுறீங்க, ஆல்ரெடி வச்சுருக்கக்கூடிய வீடியோவை காப்பி பண்ணி அப்படியே சுட்டு ஆட்டை போட்டு அப்படியே காப்பி பண்ணி டவுன்லோட் பண்ணி போடுறீங்க. இதெல்லாமே இந்த விஷயத்தில் நான் சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் வந்து இந்த ட்ரிக் மூலயமா போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் கேஷ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஏன் நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுற போகிறோம். வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்த்தீங்க, எல்லாருக்குமே போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி, வாங்க இன்றைக்கி தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷனுடைய நேம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா மைன் ஆப். இந்த ஆப்பு இப்போ தான் ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்க்கான லிங்க்கை நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்குறேன், போயிட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணணும். இந்த ஆப்பை லான்ச் பண்ணி இப்போ ரீசெண்டாக தான் அங்கே லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணி இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh கிட்ட யூசர்ஸ் வந்து வந்தாச்சு. இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 lakh பீப்புள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுறோம், லைக் கிடைக்கிது, கமெண்ட் கிடைக்கிது, அது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டு, ஒரு என்ஜாய்மெண்ட் தான். பட் அதே விஷயத்தை இங்கே நம்ம பண்ண போகிறோம், அது மூலிமா காசும் அடிஷ்னலாக கிடைக்கிது அப்படின்னா நம்ம ஏன் பண்ணக்கூடாது? கண்டிப்பாக எல்லாருமே பண்ணுவாங்க. நார்த் இந்தியாவில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணி ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. மேலே வந்து டாப் வெரிஃபைடு அக்கௌண்ட்லாம் இருக்கு பாருங்கள், நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் ஏர்ன் பண்ணுறாங்க. இதை பார்த்தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 days வந்து யூஸ் பண்ணிட்டு வரேன், நல்லாயிருக்கு. நானும் ஒரு சில வீடியோஸ்லாம் போடுறேன், போஸ்ட்லாம் போட்டு பார்த்தேன், அதில் வந்து பாப்புலர் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து இன்கம் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு போஸ்ட் வந்து லைக் போடுறீங்க, ஆல்ரெடி போட்டு ஃபோட்டோ வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கு நீங்கள் லைக் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்குது. அதை வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு, சாரி, உங்களுடைய பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து விட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம். மினிமம் 40 ரூபாய் இருந்துச்சுன்னா இங்கே வந்து விட்ரால் பண்ணலாம். இந்த ஆப்பை பார்த்தா இன்றைக்கி டோட்டலாக நம்ம வந்து அனலைஸ் பண்ணி எடுக்க போகிறோம். வாங்க ஃபுல்லாக போயிட்டு பார்க்கலாம். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது, மைன் ஆப். இந்த ஆப்க்கு நான் லிங்க்கை நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கிறேன், லிங்க்கை டச் பண்ணி உள்ளே போயிட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆப்பை ரன் பண்ணுறது வந்து வேணி இன்ஃபோடெக் ப்ரைவேட் லிமிடெட், அந்த கம்பெனிக்காரவங்க தான் இந்த ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்பை கிரியேட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு இந்தியனால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆப்னு சொல்கிறாங்க. மைன் ஆப் ட்ரூலி இந்தியன் சோசியல் மீடியா ஆப்னு சொல்லலாம். இந்த ஆப்பிலுடைய ரிவ்யூஸ் ரேட்டிங்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி வந்து உள்ளே போகணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த ஆப் டவுன்லோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 100K வந்து நடந்திருக்கு, அதாவது 1 lakh பீப்புள் மேலே வந்து யூசர்ஸ் வந்து வந்தாச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரிவ்யூஸ் வந்து 1000 ரிவ்யூஸ் வந்து வந்திருக்கு, ரேட்டிங்ஸ் வந்து 4.0 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கீழாம் நான் வந்து கமெண்ட்ஸ் படித்து பார்த்ததில் இது வந்து ஒரு நல்ல அவேசியம் ஆப்பு, நல்லா வந்து இன்கமும் கிடைக்கிது, நல்லா வந்து விட்ராலும் கிடைக்கிது, நல்லா வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்குது, மூணு விஷயமே கிடைக்கிது அப்படின்னா நம்ம எங்கேயாவது பண்ணக்கூடாது, எல்லாருமே பண்ணலாம். ஸோ நம்ம இந்த ஆப்பை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த வீடியோ எண்டுலேயும் எண்டுக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிடும். வீடியோ எண்டில் பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், அந்த பேமெண்ட் ப்ரூஃப்ஸையும் நீங்கள் வந்து பாருங்கள்.
ஓகே நண்பா, ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லான்ச் பண்ணிங்கன்னா உங்களுடைய இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தாங்க இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா அந்த இடத்துல லாகின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த லாகின் பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுடைய கூகுள் வித்து மொபைல் நம்பர் இல்லை ஏதாச்சும் ஒன்றை வச்சு நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க, சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ரெக்கமெண்ட் படி நீங்கள் வந்து மொபைல் நம்பர் கொடுத்து உள்ளே என்ட்ரி ஆகுங்க. ஏன்னா உங்களுடைய கூகுளை கொடுத்து உள்ளே போனீங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து மெயில் பண்ணி வச்சுருப்பீங்க, அதெல்லாம் அவங்க வந்து பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதனால் மொபைல் நம்பர் அப்படி கொடுத்து உங்களுடைய ஓடிபி வந்து வாங்கி தான் அவங்க வந்து பண்ணுறாங்க. அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஓடிபியை கொடுத்து என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுடைய பேர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய இமெயில் அட்ரஸ் இதில் ஜஸ்ட் தான் கேட்பாங்க. பேசிக் விஷயத்தை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணி என்ட்ரி ஆகிட்டிங்கன்னா இந்த ஆப் வந்து லான்ச் பண்ணிடலாம். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. ஃபேஸ்புக்கில் எப்படி ஒரு 5 நிமிஷத்தில் க்ரியேட் பண்ணலாமோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணலாம். ஓகேங்களா, பண்ணிவிட்டு உங்களுடைய டாஸ்க் கொடுக்குவாங்க. நான் ஆல்ரெடி என்கிட்ட அக்கௌண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். நான் வந்து என்னுடைய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்து நான் வந்து லாகின் பண்ணிவிட்டு எப்படி வந்து டாஸ்க் போர்டு இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்து லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஃப்டர் வந்து ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். கீழே பாட்டமில் பாருங்கள், ஹோம், கொஸ்டின்ஸ், டைம் லைன், பாப்புலேஷ், பாப்புலர், ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு ஒரு 5 விதமான பாப்பப் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு 2 விதமான ப்ரொஃபைல் பிக்சர் வச்சுக்கலாம். ஒன்று நான் வந்து நம்மளுடைய சேனல் லோகோ ஒன்று வச்சுருக்கிறேன், இன்னொன்று வந்து என்னுடைய ஓன் பிக் வந்து வச்சுருக்கிறேன். ஓகேங்களா, ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயுமே நம்ம சேனல் வந்து இருக்குதுங்க. நான் வந்து இதுலேயுமே ஒரு சில டெக் ஃபேர்ஸ்லாம் நான் இந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா அதுக்கு நிறையா யூஸ் போகுது. ஒரு வீடியோ போட்டிங்கன்னா நல்ல லட்சக்கணக்கில் யூஸ் போகுது. அது மூலிமா நீங்கள் வந்து ஈஸியாகவே மணி வந்து ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். இப்போ என்னுடைய பாயிண்ட்ஸ்லாம் பாருங்கள், ஜஸ்ட் நான் வந்து ஒரு 2-3 ஃபோட்டோ தான் போட்டிருக்கேன். அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 29 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் 40 ரூபா வந்துருச்சு அப்படின்னா மினிமம் 40 ருபீஸ் வந்துச்சுன்னா நீங்கள் உங்களுடைய பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து விட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. எந்த ஒரு ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஓகே, மேலே இந்த ரைட் சைடில் உங்களுடைய லோகோ இருக்குங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு ஒரு ஐகான் இருக்கும். இதை கிளிக் பண்ணி உங்களுடைய பயோ இன்ஃபர்மேஷன்லாம் ஆட் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா மறுபடியும் போயிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் உங்களுடைய பயோ இருக்கும். உங்களுடைய யூசர் நேம், உங்களுடைய ஸ்டேட்டஸ் போட்டுக்கோங்க, உங்களுடைய யூனிக் ஐடி இருக்கும், லொக்கேஷன், உங்களுடைய பர்த்டே, நெக்ஸ்ட்டு உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், இதெல்லாமே கரெக்டாக வந்து எனமல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுடைய ஐடி வந்து பாப்புலர் ஆகும். பார்க்கக்கூடிய மக்கள் வந்து வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்கு, நல்லா ப்ரொஃபஷனலாக இருக்குது ஐடியா பண்ணால் உங்களை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஓகே. வேறு நெக்ஸ்ட் இதில் என்னெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இன்கம் கிடைக்கும், பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த இடத்துல டைம் லைன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணி ஃபேஸ்புக்கில் எப்படி இந்த அக்கௌண்ட் இருக்கோ அதே மாதிரி தான் மேலே வந்து சே சம்திங் ஹேர்ன்னு இருக்குது. நீங்கள் ஒரு போஸ்ட் போடணும் அப்படின்னா இந்த இடத்துல போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி போஸ்ட்லாம் போட்டிருந்தேன் பாருங்கள், அதுக்கு வந்து எனக்கு வந்து கிடச்சிருக்குது. இந்த போஸ்ட்டு போட்டு அந்த போஸ்ட் வந்து பாப்புலர் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், கன்கிராச்சுலேஷன், யுவர் திஸ் போஸ்ட்டு ஹஸ் பீன் செலக்டட் அஸ் பாப்புலர் போஸ்ட் பை டீம் மைன் ஆப்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வீடியோ வந்து நல்லா பாப்புலர் ஆயிடுச்சு, உங்களுடைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரெக்கமெண்ட்லாம் கொடுக்குறோம் அப்படிங்கிற சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாள் ஒரு இதுதான் கொடுத்துருந்தேன் நான், அதுபோல் வந்து வந்துருச்சு. இதே மாதிரியே நீங்களும் கொடுங்க, நல்லா ப்ரொஃபஷனலாக நல்லா ஆக்டிவாக இருக்கிற மாதிரி வீடியோஸ்லாம் கொடுங்க, நல்லா மோட்டிவேட்டடான வீடியோஸ்லாம் கொடுங்க. இது வரைக்கும் எங்கேயுமே மக்கள் பார்க்காத வீடியோவாக டவுன்லோட் பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். பார்க்கக்கூடிய விசிட்டர்ஸ் பார்த்துட்டாங்க பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் போடுவாங்க. லைக் போடுற ஒவ்வொரு லைக்ஸ்க்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணுறது மூலமா லைக் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம், சரி இன்கம் ஏர்ன் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஒரு போஸ்ட்டுக்கு லைக் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுறது மூலமா உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக நிறைய இன்கம்ஸ்லாம் அவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஆப் ஒன் டைம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ரொம்ப கொச்ச கொச்சான நிறைய செட்டிங்ஸ்லாம் இல்லாமல் ஜஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் கூட நிறைய விஷயங்கள்லாம் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. வாட்ஸ்அப்பில் எப்படி இருக்கும், சேட் பண்ண போகிறோம், ஸ்டேட்டஸ் போட போகிறோம், ஸ்டேட்டஸாக பார்க்க போகிறோம், வீடியோ கால் பண்ண போகிறோம், இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் எப்படி நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கோ அதே மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு, யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, எந்த ஒரு பகு இருந்தது கிடையாது, எந்த ஒரு ஹேங்கிங் கிடையாது, எந்த ஒரு சாஃப்ட்வேர் இஷ்யூ எதுவுமே கிடையாது. சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க, நல்ல பில்டு குவாலிட்டி நல்லா பக்காவாக இருக்குது. ஆப்போட டெவலப்பரும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி இந்த ஆப்பை ரன் பண்ணது வந்து வேணி இன்ஃபாடெக் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட்டு இந்தியன் சோசியல் மீடியான்னு சொல்லலாம். இப்போது வரக்கூடிய ஜென்ரேஷன்லாம் இது வந்து ரொம்ப லான்ச் ஆயிரும். நம்ம மக்கள் அதாவது தமிழ்நாட்டில் இது வரைக்கும் தமிழில் இந்த ஆப்பை பற்றி யாரும் ரிவ்யூ பண்ணது கிடையாது. நம்ம தான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க, பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது
பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் வந்து நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இது வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வேணி இன்ஃபோடெக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மைன் ஆப்லேருந்து வந்திருக்கக்கூடிய பேமெண்ட் ப்ரூஃப் தான் இது. இதே மாதிரி நீங்களும் 40 ரூபா வந்துருச்சுனாலே நீங்கள் வந்து உங்களுடைய பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு விட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.